Hello friends, welcome back to Basha Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்டைல்ல ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஏற்கனவே வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், சிக்கன் சின்ன சின்ன ஸ்லைஸாக எடுத்திருக்கோம், ரெண்டு முட்டை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், புதினா மல்லி, இதான் நம்ம எடுத்திருக்க பொருட்கள். ஓகே, முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல வந்து நம்ம மிளகாய் தூளும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்க போறோம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். ஃபைனலா கலர் பவுடர் நம்ம சேர்த்துக்க போறோம். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன்ல நம்ம ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதே மாதிரி கொத்தி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதே பேன்ல நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம கோழி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம கோழி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதுல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க போறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கி வரும்போது அது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம். இப்போ அது கூட நம்ம பச்சை மிளகாயும் சிகப்பு மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ், இதை வந்து நம்ம வந்து நல்லா உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கோம், அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையவும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இருக்கு, அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரோட் சைடில் ரெடி ஆகிற மாதிரி நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.